வணக்கங்க. இன்னைக்கு நான் குஷ்பு இட்லிக்கு எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு அரிசி பாருங்கள், இந்த மாதிரி டம்ளரில் 4 டம்ளர் அரிசி. இது வந்து புழுங்கல் அரிசிங்க, சேலம் ரைஸு பாருங்கள். இதோட பச்சரிசி நம்ம எதுவும் சேர்க்கறதில்ல, வெறும் புழுங்கல் அரிசி மட்டும்தான். இந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசி. ரெண்டு, மூணு, நாலு. 4 கிளாஸ் ரைஸுக்கு 1 கிளாஸ் உளுந்து, அது தனியாக ஊற வச்சுக்கினாங்க பாருங்க. 1 கிளாஸு உளுந்து, இது கூட நம்ம வெந்தயம் 1 ஸ்பூன், இது தனியாக ஊற வச்சுக்கணும். பாருங்கள், இது 4 கிளாஸு புழுங்கல் அரிசி, அதுக்கு 1 கிளாஸு உளுந்து, இது நான் தனியாக ஊற வச்சுருக்குறாங்க. இது ரெண்டுமே நல்லா ஒரு 4 லிருந்து 5 தடவை கழுவி ஊற வைங்க. இதோட நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் உளுந்தோட. அப்புறம் 1 அரை கிளாஸு ஜவ்வரிசி, இது பாருங்கள், இதில் 1/2 கிளாஸு இருக்கும் ஜவ்வரிசி. இதுவும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க 5-6 மணி நேரம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள். நான் உங்களுக்கு அளவு காமிச்சேன் இல்லையா, அதே அளவுக்கு நீங்கள் எல்லாம் கழுவி ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி மாவாக்கி வச்சுக்கோங்க. இப்போ இது நம்ம எப்படி இட்லி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுட்டு, இது மாவு பாருங்கள், நைட்டே நம்ம கரைக்கும் போது உப்பு கரைச்சி வச்சிடணும். மாவு இப்படி இருக்குது, அடியிலேருந்து எடுக்க வேணாங்க, இப்படி மேலேயே எடுத்து நம்ம ஊற்றி வைக்கலாம். இது நான் உங்களுக்கு ஊற்றி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். வாங்க, வெந்துருச்சேன்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி புசு புசுன்னு எப்படி வந்துருக்குது. இந்த மாதிரி கரண்டி வச்சு 1-2 நிமிஷம் ஆற வச்சு எடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். சூடாக இருக்குது பாருங்கள், எப்படி எவ்வளோ மல்லிகை பூ மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது. குஷ்பு இட்லி இப்படி தாங்க செய்கிறது. நான் சொன்ன அளவுலேயும் நீங்களும் செய்து பாருங்கள். அதுக்கு நான் பொட்டுக்கடலை சட்னி அரைச்சி வச்சுருக்குறேன், நீங்கள் எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.